ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங் மூலமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் இது தான். ஸோ இதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 வீக்ஸாக ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணவங்க லாஸ்ட் 3 வீக்ஸில் ஜென்ரேட் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீட்டில இருந்தே ஏர்ன் பண்றதுக்கு இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு ஆன்லைன் ஜாபை ஒரு நல்ல கெரியரா மாத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப்பிங் ஜாப்லேயே வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டைப்பிங்கில் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு எப்படி வைப்பாங்க, அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வெப்சைட்ஸ் இருக்குன்னு சொல்லவான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் டெஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு டிரான்ஸ்கிரைபிங் வெப்சைட் பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு typingtest.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இல்லாமல் அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் typingtest.com போயிட்டு 1 மினிட் டெஸ்ட்டின் கொடுத்து ஸ்டார்ட் டெஸ்ட்டின் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட்டின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு டைப் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் வந்து வரும். அதை பார்த்து பார்த்து நீங்கள் கீழே டைப் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனை பார்த்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதிலே வந்து மோடு இருக்குது, நார்மல், ப்ரோ, ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் வந்து ஃபோனில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபோனில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் டைப் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து டைப்பிங் டெஸ்ட் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைப்பிங் டெஸ்ட்டையும் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம வெறுமனை டைப் மட்டும் பண்ணுற ஒர்க் வந்து பண்ண போகிறது இல்லை. நம்ம பண்ண போகிற ஜாப் என்ன, டிரான்ஸ்கிரைபிங். டிரான்ஸ்கிரைபிங்னா ஆடியோ இல்லைனா வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கேட்டு டைப் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் டைப்பிங் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பார்த்து டைப் பண்ணுறதுக்கானது மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமே தவிர நீங்கள் ஆடியோ கேட்டு டைப் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த யூஆர்எல்ல போய்க்கோங்க. இந்த யூஆர்எல் என்ன அப்படின்னா https://transcription/practice. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ மேலே வரும், கீழே வந்து டெக்ஸ்ட் டைப்பிங்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஆடியோவை ஹெட்ஃபோனில் கேட்டுகிட்டே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த ஆடியோ தான் இருக்கும். ஸோ இதில் ப்ளே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டு இதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் பாஸ் ஆகிட முடியும். டெஸ்ட்டு பாஸ் பண்ணி ஒருவேளை உங்களுக்கு டிரான்ஸ்கிரைபிங் ஜாப் வந்து கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து 50,000-60,000 ஏர்ன் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாகிடும். ஸோ கண்டிப்பாக டெஸ்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து டிரான்ஸ்கிரைபிங் வெப்சைட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா transcriptionstaff.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட். இது நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏர்ன் மணி வித் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் நீங்கள் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ண உடனேயே 2 மினிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த ப்ராக்டிஸிங் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் மேனேஜர் கொடுத்து நீங்கள் எப்படி வந்து இந்த ஜாபை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். வீக்லி வந்து பேபால் மூலமாக உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பே பண்ணுறாங்க. 1 ஹவர் ஆடியோவுக்கு $7 $26 வரைக்கும் அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் மேனேஜர் தனியாக கொடுத்துட்றாங்க. உங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணியே ஆகணும்லாம் ஒரு கட்டாயம்லாம் கிடையாது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம் இது தான். நீங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன், அப்புறம் ஸ்கைப் இருந்ததுன்னா கொடுங்க. ஸோ இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பேமெண்ட்ஸ் வரும்னா பேபால் மூலமாக மட்டும்தான் வரும், வீக்லி வரும். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே பேபால் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா என்னாகும்னா அடுத்த 6 மாதம் வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். இமெயில் மூலமாக உங்களுக்கு அக்கௌண்ட் மேனேஜர் செட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புதுசாக ஒர்க்கு இருக்குது அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா இமெயில் மூலமாக தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 100லேருந்து 250 ஜாப் வரைக்கும் இருக்கும். ஏதாவது ஒரு ஜாப் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இவங்க தான் வந்து ஹையஸ்ட் பே ரேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க டிரான்ஸ்கிரைபிங்க்கு. ஸோ அதனால் இதில் உங்களுக்கு ஒர்க்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் 60,000 50,000லாம் ரொம்ப சாதாரணமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. ஸோ டெஸ்ட்டு எப்படி பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், சொல்லிட்டேன். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணி அதில் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை, தேங்க்யூ.